டாக்டர் வந்து சுகம் இல்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்னுடைய மனம் என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய சரீரம் வலி இருக்குது வேதனை இருக்குது நோய் இருக்குது பலவீனம் இருக்குதுன்னு ஆயிரம் விதத்தில் எனக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும் என் சரீரை சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன் டாக்டர் போட்டு பாருன்னு சொல்லுது ஆனா என்னுடைய ஆவி சொல்லுகிறது அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன் என்று சொல்லி சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும் சூழ்நிலை சொல்றதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்துட போறதில்லை நான் அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது வசனம் சொல்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக அதை நடந்து போகிறது இல்லை அதனால தான் அத்தனை பேர் பைபிள் வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் உலகத்துல எதுவுமே நடக்கிறது கிடையாது பைபிள்லாம் பத்திரமா இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பைபிள்லேருந்து எதாவது நடந்தாங்க ஒன்றும் நடக்கலைங்க பைபிளில் என்னதான் பண்ணுறீங்க அப்போ காத்து கருப்பெல்லாம் ஓடிடணும்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்குறேங்க மனதில் இருக்கிற வரைக்கும் அதை வேலை செய்ய முடியாது நான் மனதில் அதை வைத்துக்கொண்டு நான் பேசிகிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது என்ன பண்ண வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும் என் உள்ளத்தில் நான் அதை எப்படி வைக்கிறது உள்ளத்துல எப்படி வைக்கிறதுனா வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்துல நான் அதை வைக்க வேண்டும் தேவன் என்ன இந்த விசுவாசம் வஸ்துவை என்னும் காரியத்தை எங்க வைத்து விட்டாரு தேவனுடைய வார்த்தையில வைத்து விட்டார் இந்த வார்த்தையில அதை வைத்து விட்டதுனால ஆரஞ்சு பழத்திலிருந்து சாரை எப்படி நான் புளிகிறேனோ அது போல தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அல்லது தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம்னு சொன்னா அவதையே சொல்லிட்டு இருக்கிறது கத்தர் சொன்னதையே நானும் சொல்லி கொண்டே இருப்பது அசை போட்டுக்கிட்டே இருப்பது நான் அசை போட்டு அசை போட்டு திரும்ப திரும்ப கத்தர் சொல்லுகிறதையே சொல்லி சொல்லி இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார ஆவிக்குரிய சக்தியை என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் புளியவானும் சார தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த விசுவாசத்தை என உள்ளத்துக்குள்ள இறங்கும்படியாக அதனுடைய சார் அந்த சப்ஸ்டென்ஸ் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டென்ஸ்னு சொல்லியிருக்குது அந்த விசுவாச சப்ஸ்டென்ஸ் என்னுடைய உள்ளத்தில் இறங்கும்படியாக நான் தினந்தோறும் அதை புழிந்த கொண்டே இருக்க வேண்டும் இருக்கீங்களா அதான் சொல்லியிருந்தேன் நியாயப்பிரம் மண புஸ்தகம் வாய் விட்டு யோசுவா ஒன்று எட்டு நீ அவகிகளின்படி செய்ய கவனமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருப்பாள் இரவும் பகலும் தியானமாக இருப்பான்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டே இரு புளிஞ்சிகிட்டே இருந்து உள்ள இது இறங்குற வரைக்கும் விடாத அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்யும்போது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து உங்களுடைய வாயில் வைத்து இந்த வாய் தான் ஆசைப்படுற இடம் பாருங்கள் இந்த வாய் தான் மெடிடேஷனில் ரொம்ப உபயோகப்படுகிறது கர்த்தர் சொன்னதையே உங்களுடைய வாயில சொல்லி மெடிடேஷன் வார்த்தைக்கு தியானம் என்கிற வார்த்தைக்கு லிட்டரல் அர்த்தம் வந்து டு மட்டர் அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது கத்துடைய வார்த்தையே அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது போகையிலும் வருகையிலும் படுக்கும்போது எந்திரிக்கும் போது நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்பத்தி தண்ணி ஆசிர்வதி வியாதி விளக்குறேன்னு சொன்ன தேவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறாரே இப்படி நான் வாயை திறந்து கத்தடைய வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணுகிறது இந்த விசுவாசத்தின் சார் எனக்கு உள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ள இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ளாக இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ள இறங்கின பிறகு நான் வாயை திறந்து நான் பேசும்போது நான் சொல்லுகிறது அப்படியே ஆகிறது அதுதான் பார்க்கிறோம் ஆதி அங்கே தான் சொல்லியிருக்கு கர்த்தர் சொன்னார் அது அப்படியே ஆயிற்று பிறகு அதை கண்டார் அப்ப நான் ஏன் வார்த்தைகளை பேசுகிறது இல்ல இந்த வார்த்தைகளுக்குள்ளாக எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த சாரை கத்தர் வைத்து விட்டார் அதை நான் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குள்ளாக தினந்தோறும் அதை புளிந்து புளிந்து இறக்க வேண்டும் இறக்கும்போது அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற எல்லாம் எனக்குள்ள போய் இறங்கி விடுகிறது இறங்கின உடனே நான் சொல்லுகிறபடியே ஆகும் நான் என்ன சொல்றேன்னு அதன்படி தான் ஆகும் என் மனதை வச்சுக்கிட்டு என் அறிவின்படி இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஒண்ணு ஆக போறது கிடையாது அதான் நிறைய பேர் நீ சொன்னீங்க அதே மாதிரி நாலு தடவை சொன்னையா ஒண்ணு நடக்கலையா அப்படி இல்லை இது வந்து சீரியஸான விஷயம் இது வந்து ஆவிக்குள்ள கத்தோடைய வார்த்தையில உள்ள சாராம்சத்தை இறக்குகிற காரியம் அதனால்தான் அறிவின்படி அது சொல்றாரு என்னமோ மந்திரம் மாதிரி நாலு தடவை ஓதுனா சரியா போயிடுமாமே அப்படின்னு அப்படி கிடையாது இது அறிவில் வேலை செய்யற காரியம் இல்லை எங்க வேலை செய்யற காரியம் உள்ளான மனுஷனில் வேலை செய்யற காரியம் என் உள்ளான மனுஷனில் நான் பலப்பட வேண்டும் தேவ ஆவியான ஒரு வசனத்தை கொண்டு உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும் உள்ளான மனுஷனில் இது இறங்க வேண்டும் இறங்கும் போது அப்புறம் நான் சொல்லும் போது அப்படியே நடக்கும் எப்ப எனக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்து என்னுடைய ஆவிக்குள்ள போயிடுச்சு இப்போ விசுவாசம் செயல்பட காரியில மாற்ற எனக்கு வல்லமை இருக்கிறது ஏன்னா எனக்கு ஒரு ஆவிக்குள்ள விசுவாசம் போயிடுச்சுன்றது எப்ப எனக்கு தெரியும் எப்ப எனக்கு தெரியும்னு சொன்னா இந்த நான் காண்கிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் பெருசுன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிருவேன் வார்த்தை வந்து மனதில் இருக்க ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சூழ்நிலையால அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் வார்த்தை வந்து வெறும் மனதளவில் இருக்கும் போது அறிவளவில் இருக்கும் போது சூழ்நிலையை பார்த்து பார்த்து அங்கலாய்க்கிறார்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்கு பெருசா தெரியுது வசனத்தை சொல்லுகிறத வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த வசனத்தை சொல்லி 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 தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி வாயை விட்டு பிரியாமல் அதை போட்டு போட்டு திரும்ப சொல்லி 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 இரவும் பகலும் அது தியானமா இருந்து கவனமா இருக்கும் போது என்ன ஆகிறது உள்ள போய் இறங்கிடுது உள்ள போய் இறங்கிச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும் முதல்ல சூழ்நிலை பெருசா தெரிஞ்சது வார்த்தை சின்னதா தெரிஞ்சது உள்ள போய் இறங்கின பிறகு வார்த்தை இப்பொழுது பெருசா தெரியுது சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத போல தெரிகிறது உள்ள போயிடுச்சுன்னு தெரியும் எப்ப தெரியும் என்னுடைய சூழ்நிலையை நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன் அப்ப எனக்கு அர்த்தமாகிறது செயல்படுறதுன்னா எப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் இப்படிதான் செயல்படுகிறது இருதயத்துக்குள்ள கர்த்துடைய வார்த்தை செல்ல வேண்டும் ஏன்னா விசுவாசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வார்த்தைக்குள்ள கர்த்தர் வைத்து விட்டார் கத்தர் வார்த்தைக்குள்ள வைத்திருந்தாலும் இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும் இது வந்து நான் பண்ணும் என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணும் முதலீடு நாளைக்கு நான் இருப்பதற்காக இன்றைக்கு ஒரு முதலீடு பண்றேன் என்ன பண்ற முதலீடு இந்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இந்த வாயை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நேரத்தையும் என்னுடைய முயற்சியும் இதுல நான் ஈடுபடுத்துகிறேன் கத்தனுடைய வார்த்தை எடுத்து என் வாயில போட்டு அசை போட்டு இரவு பகலும் அதுல தியானமா இருந்து இதை இறக்கி கொண்டே இருக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நாளைக்காக இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒன்றுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துல வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா எங்க பிரதர் கோயிலுக்கு போறது எங்க டேப்ப கேட்கறது எங்க சத்தியத்தை எல்லாம் கேட்கறது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவோம் எதையாவது ஒன்று பண்ணுவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது கொஞ்சம் படுத்து தூங்குவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது ஒத்தச்சுரா அது ஓய்வு நாள்னு சொல்லி இருக்கு பிரதர் அதனால் ஓய்வு எடுக்கிறேன் இல்ல 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 அது எங்க கொண்டு போய் விடுன்னா இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா தத்துடைய வார்த்தையை கவனிக்காமலே இருந்தா இதை பற்றி ஒன்றுமே கருத்தில் பெருசா நினைக்காம அப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்காக நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண நாளைக்கு வரப்போகிற உங்களை எதிர்நோக்கி வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகள் தேவைகள் இதுக்கெல்லாம் ஆயத்தமாகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒண்ணுமே பண்ணாமல் விட்டு விடுகிறீர்கள் நாளைக்கு வரப்போகிற புயல்கள் பிரச்சனைகள் வெள்ளங்கள் எல்லாம் அசையாமல் நிற்கும்படியாக இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக இன்னையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா டவுன் டவுன்பாலையும் நம்ம வந்து சந்திக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து மேலே வர முடியும் அப்ப பிரச்சனை வர நேரத்துல டாப்ல இருப்போம் நம்ம ரெடி பாத்துக்கலாம் நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா ஒண்ணுமே பண்றது கிடையாது இந்த ஃபெய்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறது கிடையாது நியாயப்பிரமாணத்தின் வசனம் இந்த வாய் விட்டு பிரியாதிருப்பதான் சொல்லிருக்கேன் அதில் வேலையில இறங்குறது கிடையாது இதை ஒர்க் பண்றது கிடையாது இதை வாயில போடுறது கிடையாது கிடையாது இதை பேசுறது கிடையாது தியானிக்கிறது கிடையாது இதை உள்ளத்துல வைக்கிறது கிடையாது பிரச்சனை அளவுல வந்து வெள்ளம் போல வந்து சூழ்ந்துட்ட பிறகு அப்புறம் ஐயோ ஐயோ கத்திட்டு